வணக்கம் பேராசிரியர் டாக்டர் கார்த்திகேசு. நீங்கள் மலேசியாவில் வந்து மிக முக்கியமான ஒரு தமிழ் எழுத்தாளர், அதோட வந்து பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பேராசிரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அதோட நீங்கள் வந்து தமிழ் வளர்ச்சி, தமிழ் வரலாறு அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொடர்பில் இருக்கின்றது. அதை பற்றி ஒரு சின்ன பதிவு ஒன்று செய்யலாம், தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு அப்படின்னு விரும்புகிறேன். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பள்ளி காலகட்டங்களில் வந்து எப்படி இருந்தது தமிழ் மக்கள்? இங்கே அதாவது நீங்கள் இருந்தது சுங்கப்பட்டாணி பகுதி நினைக்கிறேன். அந்த பகுதியில் இருந்த தமிழ் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அதை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லுங்களேன். நான் பிறந்தது 1940 சுபா. 1940 கடாரம்னு நம்ம இப்போ சொல்லக்கூடிய கெடா மாநிலத்தில், அதாவது மலேசியாவின் வடபுறத்தில் உள்ள அந்த மாநிலத்தில் வந்து, நீங்கள் சொல்கிற மாதிரி சுங்கப்பட்டாணி பெரிய ஊர். சுங்கப்பட்டாணி அடுத்து பீடோங் அப்படின்னு ஒரு சிற்று ஊர் இருந்தது, அந்த ஊரில் தான் நான் பிறந்தேன். எங்கள் தந்தை வந்து அங்கே போஸ்ட்மேனாக இருந்தார், அஞ்சல்காரர். அதனால் அந்த ஊரில் உள்ள எல்லாரையும் அவருக்கு தெரியும், எங்கள் குடும்பத்தையும் மற்றவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா அஞ்சல்காரர் போகாத வீடு இல்லை அல்லவா, ஒவ்வொரு வீடாக போயிட்டு வருவார், எல்லாரையும் அவருக்கு தெரியும். சீனர்கள், மலாய்க்காரர்கள், இந்தியர்கள் எல்லாரும் தெரியும். நாங்கள் வந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில், எனக்கு ஒரு 7-8 வயது இருக்கும் பொழுது, நாங்கள் வாழ்ந்தது ஒரு மலை கம்பம். அதில் நாங்களும் இன்னொரு குடும்பம் தான் தமிழ் குடும்பங்கள், அது கூட இன்னொரு குடும்பம் வந்து தெலுங்கு குடும்பம், அவங்க வந்து நகை செஞ்சு விற்கிறவங்க, நாங்கள் வந்து தான் தமிழ் குடும்பம், தமிழ் பேசுகிறவங்க. அதனால் எங்களுக்கு எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களோட தமிழ் பேசுகிற ஒரு வாய்ப்பே கிடையாது. மலாய் பேசி மலாய்க்காரர்களோட வாழ்ந்து அங்குள்ள எல்லாமே எனக்கு நண்பர்கள். நான் அப்ப மலை ரொம்ப சரளமா பேசுவேன், இப்ப பேசுற வந்து அந்த தகுதர மலை, அப்ப பேசுறது வந்து கம்பத்து மலை, கம்பத்து கிராமத்து மலை பேசி வாழ்ந்தோம். என்னை விட என்னுடைய தங்கை ஒண்ணு இருந்தது தமிழ்மணி, என் பேர் தான் தமிழ்மணி. சின்ன வயசுல இருந்தே மலை தான் பேசுவேன், ஏன்னா குடும்ப சூழ்நிலையினால, அந்த பக்கத்து சுற்றுப்புற சூழ்நிலையினால. ஆனால் அந்த கம்பத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்தால், எங்களுக்கு வந்து அங்குள்ள இந்தியர்களோட நிறைய பழக்கம் இருந்தது. எங்கள் கம்பத்துக்கு முன்னாலேயே லட்சுமி அம்மா கம்பம்னு ஒன்று இருந்தது, அவங்க வந்து தென்னந்தோப்புகள்லாம் வச்சுருந்தாங்க, கல் இறக்குவாங்க அவங்க. நான்லாம் இப்போ இந்த அந்த மரத்தில் ஏறி, படிகளில் ஏறி கல்லெல்லாம் இறக்கியிருக்கேன் ஒரு விளையாட்டாக. அவங்களுடைய மகன் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் பின்னால் டத்தோவாகி மாநிலத்தினுடைய ஆட்சி குழுவிலெல்லாம் இருந்தார், மாயிக்காவில் ஒரு தலைவராகவும் இருந்தார், என்னுடைய இளமைக்கால நண்பர். அந்த மாதிரி ஒரு தமிழ் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். படித்தது தமிழ் பள்ளிக்கூடம், எங்கள் நகரத்தில் பீடோங் அப்படிங்கிற சிற்றூரில் தமிழ் பள்ளிக்கூடம் கிடையாது. ஆகவே தையங் எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருந்தது, ரப்பர் தோட்டம், அங்கே போய் தான் நான் தமிழ் படித்தேன் முதல்ல 4 வகுப்பு. 5வகுப்பு 6வகுப்புக்கு ஹாவர்ட் எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருந்தது. உங்களுக்கு தெரியும், இங்கே பேர் சுட்டுறதெல்லாம் ஹார்வர்ட், ஸ்காபரோ, விக்டோரியா, கேம்பிரிட்ஜ் இப்படி தான் சுட்டுவாங்க. அதில் ஹார்வர்ட் எஸ்டேட்னு ஒரு தோட்டத்தில் போய் தமிழ் படித்து வந்தேன். ஆகவே முழுக்க முழுக்க ஒரு தமிழ் வாழ்க்கையும் ஒரு மலாய் வாழ்க்கையும் கலந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். அருமையான ஒரு சூழல் இல்லையா? அப்போ அப்போ அந்த பகுதியில் அந்த நேரத்தில் கடைகள்லாம் நிறைய வந்துருச்சா? தமிழ்நாட்டுலயே வந்தவங்க கடைகள்லாம் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய இருந்தது. கிருஷ்ணன் கடைன்னு ஒரு கடை இருந்தது, கிருஷ்ணன் செட்டியார் அவருடைய கடையில தான் நாங்கள்லாம் போய் கூடுற இடம். நீங்க அந்த கடைகள், இது வந்து மளிகை கடை, அந்த கடைகளை விட எங்களுக்கு ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய இந்தியர் கடைகள்னா முடிவெட்டு கடை. இந்த முடிவெட்டு தோழர்கள் இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டு அரசியல் பேசுவாங்க, உள்நாட்டு அரசியலும் பேசுவாங்க, ரொம்ப தமிழ் பற்று உள்ளவங்க. அதுல 3/4 பேர் திராவிடர் கழக பற்று உள்ளவங்க. ஆகவே திராவிடர் கழகம் பற்றி நிறைய பேசுவாங்க. ஸோ நாங்கள் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது நிறைய உண்டு. அவங்க NS கிருஷ்ணன் பாட்டு பாடுவாங்க, சீர்திருத்த பாடல்கள், பராசக்தி வசனம் பேசுவாங்க. இதெல்லாம் இந்த 1950s இல்லையா? 50s பிறகும், 50s, 60s, இந்த காலத்துல ரொம்ப உற்சாகமா இருந்தது. அதே நேரம் தான் வந்து கோ சரங்கபாணி அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து தமிழத்துலாம் ஆரம்பிச்சார். ஆகவே இங்க உள்ள தமிழர்கள்லாம் வந்து, தமிழர்கள் அந்த காலத்துல கூலிகளாக தான் இருந்தாங்க பெரும்பாலும் எஸ்டேட்டுகள்ல. இவங்க வந்து தங்களுடைய மரபுகள்லாம் மறந்துட்டு, தங்களுடைய பாரம்பரியத்தை மறந்துட்டு, ஒரு தனிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, மற்ற இனத்தோட இணைஞ்சவங்க வாழ்றது கிடையாது. ஆகவே இப்படி சோர்ந்து போயிடுறாங்க, குடி ரொம்ப அதிகம், தங்களுடைய கல்வியை தொடர்றதில்லை, குழந்தைகளுக்கு கல்வி இல்லை, இந்த மாதிரி நிலையெல்லாம் அவர் பார்த்த பிறகு, இந்த இனத்துக்கு ஒரு மான உணர்ச்சியை ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழர் திருநாள் அப்படின்னு பொங்கலை ஒட்டிய ஒரு திருநாள் கொண்டு வந்தார். சரி, ஆகவே இந்த முடிவெட்டு தோழர்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பழக்கமானவர்கள். அதில் எங்கள் தகப்பனாருக்கு வந்து திராவிட கழகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு வந்ததுனால
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க கடை அடைச்சிருவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில எங்கள் வீடுகளில் கூடுவோம் நாங்கள். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, நாதன் அப்படின்னு ஒரு தோழர், அவர் அலோஸ்டாரில் இருந்தார். அலோஸ்டார் வந்து நாங்கள் இருந்த பீடோங் நகர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ஊர், அதுதான் கெடா மாநிலத்தின் தலைநகர். அங்குள்ளவர் எங்கள் அப்பாவை பற்றி கேள்விப்பட்டு, கெடா மாநிலத்தோட தலைநகர் அலோஸ்டார், அலோஸ்டார் கெடா மாநிலத்தின் தலைநகர் அலோஸ்டார், அவர் அங்கே கடை வச்சுருந்தார். இருந்தாலும் எங்கள் அப்பாவை பற்றி அவர் கேள்விப்பட்டு இந்த திராவிட கழக தொடர்புனால எங்கள் அப்பா ஒரு முறை பார்க்கறதுக்காக வந்து, அப்புறம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் கடையை அடிச்சிட்டு காலையில் புறப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வந்து எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவார். ஆனால் வரும்பொழுது என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இந்த கச்சான் மல்லாக்கோட்டை கச்சானை வாங்கிக்கிட்டு எஃப்என்என் ஃப்ரீசர் நீஃப் ஆரஞ்ச் ஜூஸ் ஒரு 2-3 பாட்டில்கள் வாங்கிட்டு வந்துடுவார். எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம், நாங்களாம் சின்ன பிள்ளைகள் அப்போ இந்த கச்சானை உடைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஃப்ரீசர் நீஃப் ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு பேசுகிற கதைகள்லாம் வந்து பெரியாரை பற்றியும் மணியம்மை பற்றியும் அண்ணாதுரை பற்றியும் தான். அப்போ கருணாநிதியெல்லாம் அதிகமாக வரல, பெரியாருடைய பேச்சு அவருடைய சீர்திருத்தம் இதை பற்றி பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். அண்ணாதுரை அப்பவே ரொம்ப பிரபலம், அதுக்கு முதல்ல அவர் பெரியார் வந்து இங்கே வந்துட்டார் இல்லையா, மலேசியாவுக்கு ரெண்டு தடவை வந்திருக்காரு. எங்களுக்கு அப்பதெல்லாம் அவர் பார்க்குற வாய்ப்பெல்லாம் கிடைக்கல. ஆனால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருந்தது இந்த நாட்டில். அதை பரப்புறதுக்கு ஒரு காரணம் இந்த முடிவெட்டு தோழர்கள். அதை பற்றி ஆகவே பெரியாருடைய கொள்கைகளை இந்த நாட்டில் பரப்புறதுக்கு இந்த சிகை அலங்கார தொழிலாளர்கள் அப்போ நம்ம சொல்றது அவங்க ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அதோட அவங்களுடைய கலாச்சாரமே வந்து ஒரு தமிழ் சார்ந்த கலாச்சாரம் தான். நிறைய தமிழ் பற்றி பேசுவாங்க, தமிழ் பாடல்கள் பாடுவாங்க, தமிழ் படங்களை விவாதிப்பாங்க. ஒரு வகையில் எனக்கு அது பிணங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் சோனி முத்துனு இருந்தார், அவரும் அந்த தமிழ் எழுத்தாளர் சங்க பிணங்கு தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவராக இருந்துட்டு, ஆமா அது அம்மா இருந்த காலத்துல எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க அந்த இடத்துலதான் அந்த தமிழ் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது 1980s. எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு முத்துவியல் அப்படின்னு, ரொம்ப காலமாக அவர் இறக்கிற வரையில ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து போனாரு. இறக்குற வரையில எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். நான் கோலம்பூர் வந்த பிறகு நான் அங்கே திரும்ப போகும்பொழுது அவர் பார்ப்பேன் பினாங்கில், அப்படியெல்லாம் இருந்த நண்பர். அப்புறம் திராவிட கழகத்தில் ரொம்ப பற்று உள்ளவர். திராவிட கழக பற்றுங்கிற போது இயற்கையாகவே தமிழ் பற்றும் அதில் சேர்ந்து வந்திருப்பாங்க, ஏன்னா அவங்க தமிழ் மொழிக்காகவும் நிறைய சேவை செய்தவர். ஆகவே அவர் முத்துவேலும் நானும் என்னுடைய அண்ணன் ரே சண்முகம் இப்படி ஒரு 4 பேர், முத்தையா பிள்ளைன்னு அங்கே ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர்கிட்டவே கவிதை மரபு கவிதை படிப்போம், வெண்பா படிப்போம், அவர் வெண்பா விளக்கி சொல்லுவார், தமிழ் இலக்கணம் சொல்லுவார். அந்த வகையில் எங்களுடைய தமிழாகவும் ரொம்ப வளர்ந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த காலத்தில் திராவிட கழக இலக்கியம்னு நாங்கள் தொடர்ந்து படிக்கிறது, ஒன்று அண்ணாதுரையினுடைய நூல்கள் கம்பரசம், நான் கம்பராமாயணம் படிக்கிறதுக்கு முன்னாலேயே கம்பரசம் தான் படித்தேன், அதுக்கப்புறம் தான் கம்பராமாயணம் படித்தேன். புத்தகம் எங்கேருந்து வரும் அப்போ, அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து? தமிழ்நாட்டில் இருந்து தெரிவிப்பாங்க, அதுக்கான ஏஜென்ட்டுகள்லாம் இருந்தாங்க, புத்தக கடைகள் இருந்தது. 50s, 60s இருந்தது, அதுக்கு கண்டிப்பாக நிறைய இருந்தது. ஓகே, தெரிவிப்பாங்க. அப்பயே பத்திரிகைகள் நிறைய இருந்தது, தமிழ்நாட்டு பத்திரிகைகளும் வரும், குறிப்பாக முரசொலி அந்த காலத்தில் திமுக பத்திரிகை வரும், விடுதலைன்னு ஒரு பத்திரிகை வரும், அதுதான் குத்தூசின்னு ஒரு பத்திரிகை வரும். அது குத்தூசி குருசாமி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விஷயங்களும் கிண்டல் பண்ணி சட்டாயரிஸ்ட் அவர் நிறைய எழுதுவார், ரொம்ப நகைச்சுவையாகவும் எழுதுவார். அந்த பத்திரிகை வரும். உள்நாட்டிலையும் வந்து உள்ள பத்திரிகைகள்லையும் திராவிட கழக தாக்கம் அதிகமாக இருந்தது. சேவிகா அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை வந்தது, தமிழ் நேசன் மிக பழைய பத்திரிகை, ஆனால் அதில் அந்த காலத்தில் திராவிட கழக தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் செட்டியார்கள் சார்ந்த தமிழ் அதை அவங்க வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மலேசிய நண்பன், தினமணி இந்த பத்திரிகைலாம் வர ஆரம்பித்தோடனே எல்லா பத்திரிகைகளையுமே உங்களுக்கு அந்த தமிழ் தாக்கமும் திராவிட கழக தாக்கமும் நிச்சயமாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் இதெல்லாம் படித்து எங்களுக்கு எழுதுறதுக்கும் தமிழ் பேசுறதுக்கும் ஆர்வம் வந்ததுக்கு காரணம் ஒன்று திராவிடர் கழகம். நீங்க அவர் தமிழர்னால் அதை ஊக்குவிச்சது, ஏன்னா போட்டிகள் நடத்துவாங்க. அவர் இங்க வந்து இருந்தாரா சாரங்கபாணி மலேசியா வந்துட்டாரு? ஒவ்வொரு ஆண்டு தமிழர்னால் நடக்கும்போது பிரயாணம் பண்ணுவார், சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் கூட போவார். அதாவது அவர் வந்து இங்க பேராசிரியர் யாராவது அடைச்சிட்டு வருவாரு தமிழ்நாட்டுல இருந்து. அந்த வகையில கியாப்பி விஸ்வநாதம் வந்திருக்கிறாரு, தன்னாக மொழிகளே அப்படி வந்தவர்தான் முதன் முறையாக. அந்த மாதிரி பல பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் இப்படி பலர் வந்திருக்காங்க. இவங்க வரும்பொழுது சாரங்கபாணி அவங்க சிங்கப்பூருக்கு வரவழைச்சு, சிங்கப்பூர்லேருந்து இவங்க மலேசியா முழுக்க பிரயாணம் பண்ணும்பொழுது முடிந்த அளவு கூடவே வருவார். அவர் வந்து எங்கள் கெடா மாநிலம்
வடக்கில் உள்ள கெடா மாநிலம் வரல, அவர் வந்து அவரோட எங்களுக்கு நிறைய பழக்கம். அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர் தானே, தமிழ் முரசுங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர். ஆனா ரொம்ப சீர்திருத்த நோக்கம் கொண்டவர். இதை சொல்ல ஆரம்பிச்ச காரணமே அவரும் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப சீர்திருத்த கொள்கைகள் உள்ளவர். இந்த மூட நம்பிக்கைகள்லாம் வந்து அழியணும் அந்த சமுதாயத்துல இருந்து, அப்பதான் சமுதாயம் முன்னுக்கு வரும் அப்படின்னு அவரு ரொம்பவும் பாடுபட்டாரு. அதுக்காக ரொம்ப கடைசி காலம் வரைக்கும் அவர் உழைச்சாரு. ஆனா அவர் இனத்தால் தெலுங்கர், சாரங்கபாணி இனத்தால் தெலுங்கர். அவர் திருமணம் பண்ணது ஒரு சீன பெண், இப்பவும் அவர் குடும்பத்தில் அதிக தமிழ் புழங்குறது இல்லை. ஆனா அவரை பொறுத்த வரையில தமிழாக வாழ்ந்தவர். அவர் வந்து இந்த நாடக குழுக்கள்லாம் வந்து கூட பயிற்சி எல்லாம் கொடுத்து, சில பயிற்சி எல்லாம் பண்ணி நாடக குழுக்கள்லாம் வளர்த்ததாகவும் படிக்கிறேன், படிச்சேன். சில இலக்கிய கலை இலக்கிய அம்சம் எனக்கு அறிமுகம் கேள்விப்பட்டது. சில டாக்குமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், சில படங்கள் அதெல்லாம் வச்சு எனக்கு தமிழர் பண்பாடு அப்படின்னு வர சமயத்துல வந்து கலைகள் அப்படி அது அதோட சேர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நாடக குழுக்கள் எல்லாம் இங்க உருவாக்குன மாதிரி சில தகவல்கள் இருக்கு. சரி, இதோட வந்து உங்க குடும்பத்துல வந்து உங்க அண்ணா ஒரு பெரிய இசை மதியா இருந்தார், எப்படி அவருக்கு அந்த இசையில ஒரு ஆர்வம் வந்து எந்த மாதிரி அவரால் வளர்ச்சி அதுல பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது? எங்க தகப்பனாருக்கும் இசையில ஆர்வம் உண்டு. அவர் தியாகராஜ பாதர் பாடல்கள்லாம் வீட்லயே பாடுவார். ஆனா எங்க அண்ணனுக்கு வந்து ரேஷன் முகம், அவருக்கு இந்த இசை விதை எப்படி விழுந்தது மனசுலன்னு எனக்கு தெரியாது. இல்ல, இசை விதை எனக்கும் இசையில ஆர்வம் உண்டு, அதனால எனக்கு பாட வராது. ஆனால் அவருக்கு இயற்கையாகவே பாட வந்தது. நான் ரொம்ப அருமையான குரல், ரொம்ப அழகா பாடுவாரு. அந்த காலத்துல சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டு, தியாகராஜ பாகவதர் பாட்டு, பியு சின்னப்பாவுடைய பாட்டு, அவரே காலத்துல உள்ள பெரிய பெரிய பாடகர்கள், எஸ்ஜி கிட்டப்பா, அந்த பாட்டு தான் அவர் பாடுவார் அந்த காலத்துல. இது எங்க அப்பாவை விடமும் எனக்கு தெரிஞ்ச எங்க முன்னோர்களை விடமும் அவர்கிட்ட இந்த திறமை ரொம்ப அதிகமா இருந்தது. பிற்காலத்துல வந்து ஒரு முக்கியமான பாடகராகணும், இசையமைப்பாளராகணும், நாடக ஆசிரியராகணும் வளர்ந்தார். அவர் இத்தனைக்கு தமிழ் படிச்சது ரொம்ப குறைவு. என்னை போல ஒரு தோட்டப்பள்ளிக்கூடத்துக்கு போய் நான்காம் வகுப்பு வரைக்கும் தான் அவர் படிச்சார் தமிழ். அதுல இருந்து அபிவிருத்தி பண்ணி தன்னுடைய கலையை, தன்னுடைய தமிழை வளர்த்துக்கிட்டார். வளர்த்துக்கிட்ட பிறகு நாடகம் எழுதுவார், கவிதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார். அவர் ஈடுபடாத துறைகளே கிடையாதுன்னு வைங்களேன். ஆகவே கடைசி வரையும் அவரும் கடைசி மூச்சு வரையில இசை, தமிழ், கலைகள், நாடகம், நடிப்பாரு, எல்லாம் செய்வாரு. அதே காலகட்டத்துல நானும் வாழ்ந்ததுனால அங்கேயும் இதே போல வந்து நீங்க சிவலங்கார நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கதான் வந்து அரசியல் பேச்சுக்கள் அதிகமா நடக்கும். அதற்கு கழகம் வந்ததற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த முடிவிருத்தம் நிலையங்கள்னு சொல்லலாம். பெரியாருடைய இயக்கத்தினுடைய தாக்கத்தை புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா அது ஒரு சமூக சீர்திருத்தம். ஆனால் இந்த கழகம் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழகத்தினுடைய அரசியலை பிடிக்கிறதுக்காக வந்து ஒரு முயற்சி. அது வந்து மலேசியால ஏன் அவ்வளோ ரொம்ப அவ்வளோ பிரபலமாக இருந்தது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன மலேசியா பொறுத்தவரை ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு ரெண்டு காரணங்கள் தோணுது. ஒன்று வந்து திராவிடர் முன்னேற்ற கழகம் வந்தது திராவிடர் கழகத்தின் முதுகு மேலேறி தான். ஆகவே அது வந்து சமுதாய சிந்தனைகளையும் சமுதாய சீர்திருத்தத்தையும் இந்த நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தக்கூடிய இயக்கமாக வந்து, அப்புறம் திமுக முழுக்க அரசியலாக மாறிப்போனாலும் கூட எங்கள் பற்று அதனுடைய சமூக சீர்திருத்த பொறுத்தான் இருந்தது, சமூக சீர்திருத்தம். அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து 50 நடுப்பகுதி வரையில் நாங்கள் எல்லாமே எங்களுக்கு இந்திரியால் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்திய நாட்டின் பிரஜைகள் தான் நாங்கள் அந்த காலத்தில். ஏன்னா இங்கே இருந்தது காலனித்துவ ஆட்சி, இங்கேருந்து காலனித்துவ ஆட்சி தான் அங்கேயும் இருந்தது உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும். ஒரு காலத்தில் வந்து இப்போ நான் முன்பு வாழ்ந்த பெனாங்கு மெட்ராஸ் பிரசிடென்சின் கீழ் தான் இருந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இப்போ நாங்கள் ஆண்டு கொண்டு இருந்தது. இந்த காரணங்களினால் எல்லாம் இந்தியாவை தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய பத்திரிகைகள் அந்த காலத்தில் இந்திய செய்திகள் தான் அதிகமாக வரும், இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகள் தான் அங்கே அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். இதனாலெல்லாம் வந்து இன்னொன்னையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கண்ணன் என்கிட்ட சொன்னார், அதாவது இந்த நாட்டில் தான் நாங்கள் முதன் முறையாக இந்திய விடுதலைக்காக ஆமியே அமைச்சோம், இராணுவமே அமைச்சு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வருகையின் காரணமாக ஐஎன்ஏன்னு ஆமி அமைச்சு ஆயுதம் தாங்கிய போருக்கு நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். ஆனால் இந்த படை அதிகமாக பயன்படுத்தப்படவில்லைன்னு இல்லை என்றாலும் கூட அந்த உணர்வும் இருந்தது, பயிற்சியும் இருந்தது, ஆயத்தமாகவும் இருந்தார்கள். பெண்கள் எல்லாம் அதில் ஈடுபட்டிருந்தாங்க. நேதாஜி தான் அப்புறம் கடைசியில இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே சொன்னதுனால இந்த படை பின்வாங்கி அடங்கியது அப்படின்னு.
ஆகவே அதுதான் காரணம். ஆனால் அந்த திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ரெண்டுமே ஒரு சமுதாய காரணங்களினால் தான் இங்கே நிலைச்சிருக்கு இன்னைக்கும் கூட அப்படின்னு சொல்லலாம். சார், இதோட தொடர்ச்சியாக வந்து இப்போ தமிழ் எழுத்துக்கள், எழுத்தாளர்கள், அப்புறம் வந்து தமிழ் படைப்புகள் அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி பேசுறேன்னா, நீங்கள் நீண்ட காலம் இந்த தமிழ் எழுத்துலகளுக்கு அது முக்கியமான ஒருவர் நிறைய, அதாவது இந்த இலக்கியம் அப்படிங்கிற போது இப்போ மலேசிய நாவல்கள், கட்டுரைகள், கதைகள் அப்படிங்கிற வகையில் உங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்குது. அப்போ அதுவும் மலேசிய ஒரு ஃப்ளேவர் கலந்த ஒரு தமிழ் எழுத்து அவங்களோட நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதை பற்றி, அதை எழுத்தாளர்கள், அந்த இயக்கங்கள், அந்த முயற்சிகள், அப்போ உங்கள் படைப்புகள் அப்படிங்கிற வகையில் சில விஷயங்கள் சொல்லுங்கள். இது நாங்கள் எழுதுது வந்து தற்கால தமிழ் இலக்கியம். நான் இந்த காலத்தில் உள்ள வாழ்க்கையை, புனைவு கதைகளை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். ஆனால் தமிழர்கள் எந்த காலத்தில் இங்கே வர ஆரம்பித்தாங்களோ அப்போருந்தே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இங்கே வந்து எழுதினவர்கள் இலங்கை தமிழ் தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் தான் நாவல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. பத்துமலை மர்மம் அப்படின்னு ஒரு முதல் நாவல் ஒன்று இருக்கு, அந்த நாவல் எழுதினவர் இலங்கைக்காரர். கோரகானந்தன் கொலை அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு, அதை எழுதினவரும் இலங்கைக்காரர் தான். ஆனால் அப்படியெல்லாம் எழுதி இருந்தவர்கள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை தமிழர்கள் பெரும்பாலும் புத்திலக்கியத்தில் ஈடுபடுறதே கிடையாது. அவங்க வந்து பக்தி இலக்கியம், பக்தி அப்படி போயிட்டாங்களே தவிர கொஞ்சம் கூட ஈடுபடுறது கிடையாது. இவர்கள் அல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த கிறித்துவ எழுத்தாளர்கள், இஸ்லாமிய எழுத்தாளர்கள், இந்து சமயம் சார்ந்த எழுத்தாளர்கள் நிறைய அந்த நாட்டில் பதிப்பிச்சிருக்கிறாங்க. வண்ணை நகர் அந்தாதி இப்படிப்பட்ட நூல்கள்லாம், வெண்பாக்கள், இயேசுவை இப்போ பாராட்டுகின்ற நூல்கள், நபியை பாராட்டுகின்ற நூல்கள், இப்படியெல்லாம் நிறைய. இவர்களுடைய தமிழ் அறிவு அப்படிங்கிறது இந்தியாவில் பெறப்பட்ட தமிழ் அறிவு நிச்சயமாக அங்கிருந்து கொண்டு வந்தது தான், அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட அறிவு தான். நாங்களெல்லாம் இந்த நாட்டில் பிறந்தவங்க, பின்னால் அங்கே தமிழ் படித்து நாங்கள் வளர்ந்தோம். ஆனால் அவங்க எழுதின காலத்தில் அவங்க வந்து தமிழ்நாட்டில் படித்து தங்களுடைய அந்த கல்வியை வச்சு தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஆரம்பித்த ஒரு தொடக்கம் எப்படி வந்து இந்திய சாயல் இல்லாமல் மலாயா சாயல் கொண்டு வளர்கிறதுன்னு கேட்டிருக்கலாம். அதற்கு முக்கிய காரணம் கோசாரங்கபாணி தான். அவர் தான் இந்த நாட்டில் நம்ம நிலைநிறுத்திக் கொள்ளணும், இனி நாம் திரும்ப போக போகிறதில்லை. ஆகவே இந்த நாட்டு வாழ்க்கையை தான் எடுத்தாடுகள் எழுதணும், இந்த நாட்டு கல்வியை வளர்க்கணும் அப்படின்னு அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். ஆகவே அவருடைய பத்திரிகையில் தமிழ் முரசில் எழுதுகிறவர்கள் தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை, உங்கள் நாட்டு வாழ்க்கையை எழுதுங்கள்னு வலியுறுத்தினார். அப்படி தான் எழுத ஆரம்பித்தாங்க. இந்த நாட்டில் ஆக ஆரம்பகால எழுத்தாளர்களாக மா ராமையா இன்னமும் இருக்கின்றார், மாசி மாயதேவன் அப்படின்னு எழுத்தாளர் இருக்கிறார். அவருக்கு முன்னால் ஒரு பத்திரிகையாளர் இருந்தார், சி வி குப்புசாமி அப்படின்னு. அவரு ஜப்பானியர் காலத்தை பற்றிய அனுபவங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு, அந்த நூல்கள்லாம் வெளிவந்திருக்கு. ஒரு வகையில் சி வி குப்புசாமி கொண்டு வந்தது ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தமிழ் இலக்கியத்துக்கு. அவருக்கு பிறகு மா ராமையா, மாசிய மாயதேவன், சி வடிவேலு இப்படி பல எழுத்தாளர்கள் எழுதினாங்க. எனக்கு ரொம்ப அறிமுகமான எழுத்தாளர் வந்து சி வடிவேலு, நல்ல சிறுகதை எழுத்தாளர். எனக்கு ஏன் அவர் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, அவரையும் சரி மா ராமையாவும் சரி முழுக்க முழுக்க மலேசிய வாழ்க்கையை எழுதினாங்க. இதில் ராமையா மலாய்க்காரர்கள் இடையே வாழ்ந்ததுனால மலாய் கம்பத்து வாழ்க்கையை ரொம்ப அழகாக எழுதினார். அந்த ஒரே மலாய் கம்பத்தில் எப்படி இந்தியர்களும் தமிழர்களும் மலாய்க்காரர்களும் சேர்ந்து வாழ்கிறாங்க. சி வடிவேலு கொஞ்சம் நகர்ப்புறத்தில் வாழ்ந்தவர். இப்போ கம்பத்தில் வாழ்ந்தவங்க மலாய்க்காரர்களோடு வாழ்ந்தாங்க, நகர்ப்புறத்தில் வாழ்ந்தவங்க ஒன்று இந்தியர்களோடு வாழணும் இல்லைன்னா சீனர்களோடு வாழணும். ஏன்னா நகர் முழுக்க உங்களுக்கு சீனர் மயம் தான் அந்த காலத்தில். அவர் சீனர் வாழ்க்கையை பற்றியும், சீன புத்தாண்டு, சீன கலாச்சாரம், இதை பற்றி அருமையான கதைகள்லாம் எழுதியிருக்காரு. ஆகவே நாங்கள் இவர்களை பார்த்து வளர்ந்த இன்னொரு தலைமுறைக்கு வந்த பொழுது இந்த நாட்டில் உள்ள இந்தியர்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனைகள் அதை பற்றி எழுத ஆரம்பித்தோம். அதில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானியர் காலத்து கொடுமைகள் வரும். இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளவங்க எழுத முடியாத கதைகள். நான் இதுக்கு கூட என்ன உங்களுடைய தனித்தன்மையை கேட்டேன், இதுதான் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சொல்லவே முடியாது. ஜப்பானியர் காலத்தை பத்தி நீங்க எழுத முடியாது, ஜப்பான் மரண ரயில்வே பத்தி நீங்க எழுத முடியாது, இந்த காலத்துல உள்ள அவசர காலம், கம்யூனிஸ்ட் பயங்கரவாத அவசர காலம் பற்றி நீங்கள் எழுத முடியாது. எப்படி நாங்க முள்வேர்கள் அடித்த நகர் முழுக்கவும் முள்வேலி அடிச்சு ஆட்களை உள்ளுக்கு வச்சிருவாங்க இந்த கம்யூனிஸ்ட் பயங்கரவாத காலத்துல. ஏன்னா வெளியே போனா அவன் கம்யூனிஸ்டோட சேர்ந்துருவாங்கிறதுக்காக முள்வேலி அடிச்சு நாங்க உள்ளுக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை. இதெல்லாம் எந்த தமிழ்நாட்டை எடுத்தாலும் எழுத முடியாது, நாங்கள் தான் எழுத வேண்டும் கதை அப்படின்னு அதை பற்றி நிறைய எழுதியும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த நாட்டில் உள்ள தோட்டங்களில் வாழ்ந்த சாதாரண பால்வெட்டு தொழிலாளர்கள், கூலி வேலை செய்த தொழிலாளர்கள்,
அந்த மாதிரி துடலுடைய வாழ்க்கையையும் எந்த தமிழ் நாட்டை எடுத்தாலும் எழுத முடியாது. ஓரளவுக்கு அகில் நவரம்புறம் வந்த பொழுது சுற்றி பார்த்துட்டு போய் ஒரு கதையை எழுதினார். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நாவல், ஆனால் பல குறைகள் இருந்தது. நான் அவரோட தொடர்பு இருந்தல காரணத்தினால அடிக்கடி நான் அவர் சுட்டி காட்டுவேன், இப்படி இல்லைங்க சார், இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும்னு. அந்த வகையில் அப்புறம் புத்தகம் வந்தபோது அவரை சீர்திருத்தி போட்டார். நல்ல கதை, ஆனால் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தான் நல்லா எழுதியிருக்கோம். அப்போ நீங்கள் சொல்றது போல இங்க அந்த வாழ்க்கையை எழுதினவங்க இருக்கிறாங்களா? இந்த ஜப்பானிய காலத்துல இருந்த விஷயங்கள் எழுதினவங்கள நாவல்களா கதைகளாக இருக்கின்றதா? நிறைய இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது சுபா. அதாவது ஜப்பானியர் வாழ்க்கையை பற்றி முதல் அவசர காலத்தை பற்றி சொல்றேன். அவசர காலத்தை பற்றி லங்காட் நதிக்கரையில்னு ஆர் ரங்கசாமி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அப்புறம் பிரிவுகள் பிரிவு நிரந்தரம் அல்ல அப்படின்னு ஜொகூர்ல உள்ள ஒரு எழுத்தாளர் எழுதிய, அவருடைய பேர் எனக்கு நினைவுக்கு வரல, சுப்பிரமணியம், டி சுப்பிரமணியம் எழுதியிருக்காரு. இவர்கள் வந்து எப்படி பிரிட்டிஷார் காலத்துல, பிரிட்டிஷார் போகும் முன்னால பிரிட்டிஷாரை எதிர்த்து ஜப்பானியர்கள் எதிர்த்து போரிட்ட சீனர்கள் ஏன் கம்யூனிஸ்டாக மாறினார்கள், ஏன் கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை அமைக்க விரும்பினார்கள், அப்படி அமைக்க விரும்புகிற பொழுது எப்படி இந்தியர்களையும் அதில் நினைத்து கொண்டார்கள் என்ற கதைகளை ஒரு கதாநாயகனை வைத்து கதையாக எழுதியிருக்கிறார். ரங்கசாமியினுடைய லங்காட் நதிக்கரையில ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்டாகவே மாறி வாழ்ந்து இறந்து போகிறார். சுப்பிரமணியத்தினுடைய கதையில அவன் கம்யூனிஸ்டாக வாழ்ந்து திருந்தி வருகிறார். திருந்தி வந்து மறுபடியும் கம்யூனிஸ்ட் செய்த அந்த கொடுமைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி வேறு மாதிரி வாழ்க்கை வாழ்கிறான். அதேமாதிரி அந்த கதையெல்லாம் நாங்கள் எழுதியிருக்கிறோம். மரண ரயிலுக்கு போய் இறந்தவர்கள் கதையில் பலர் எழுதியிருக்கிறார்கள். சா அன்பானந்தன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், அவர் எழுதியிருக்கிறாரு. அதன் பற்றிய கட்டுரை நூல்களும் ஒன்று ரெண்டு ரொம்ப நல்ல கட்டுரை நூல்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நாட்டில். ஆகவே எங்கள் நாட்டுக்கே உரிய இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக நிறைய எழுதியிருக்கோம். அந்த பாரம்பரியத்தில் வளர்ந்து இன்றைக்கு பார்த்தீர்களானால், இன்றைக்கு என்ன கேட்டிங்கன்னா, நகர்மயமாகும் ஒரு பிரச்சனை. தோட்டங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, தோட்டங்கள் அதிகமாக கிடையாது. மலேசிய அரசாங்கம் தோட்டங்களை வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. தோட்டங்களை வைத்துக்கொள்ள விரும்பினாலும் ரப்பர் தோட்டங்களாக வைத்துக் கொள்வதில்லை, அதை வந்து செம்பனை தோட்டங்களாக மாறி போகின்றன. அது ஏற்கனவே ரப்பர் தோட்டங்களாக இருந்ததெல்லாம் வந்து தொழிற்சாலைகள் கட்டவும் வீடுகள் கட்டவும் மனைகள் கட்டவுமாக மாறிவிட்டதுனால இவங்க வேலை இழந்து போனாங்க. வேலை இழந்து போனதோட கொஞ்ச காலம் நடுத்தருவுக்கு வந்து இருந்தாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கொத்தடிமைகளாக போய் வேலை பார்த்தாங்க. ஆனால் அவங்களுடைய அடுத்தடுத்த பரம்பரையினர் இப்போ நகரங்களுக்கு வந்து ஓரளவு கல்வி கற்று நல்ல முறையில் முன்னேறி வர்றாங்க. இதில் பல பிரச்சனைகள் உண்டு. இதில் வந்து நகர்மயமாதலில் வெற்றி பெற்ற குடும்பங்கள் உண்டு, நகர்மயமாதலில் தோல்வி அடைந்து நகரின் புறத்தே ஒதுங்கி ஏழைகளாகவும் குற்றவாளிகளாகவும் ஆகிவிட்ட குடும்பங்களும் உண்டு. இந்த பிரச்சனை தான் இப்போ நாங்கள் எழுதுவோம். இப்போது எடுத்தாளர்கள் எழுதும் பொழுது இந்த பிரச்சனை அதிகமாக வருகிறது. ஏன் தமிழர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வியில் முன்னேறுவதில்லை, ஏன் வறுமையில் இருக்கிறார்கள், அந்த பிரச்சனை தான் எடுத்து எழுதிட்டு இருக்கோம். இப்போ இதை இந்த இவர்களுக்கு ஆர்வம் கொடுக்குற மாதிரியான சங்கங்கள் சொன்னால் தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஒன்று மட்டும்தான் சொல்லலாமா, இல்லை வேறு எதுவும் சங்கங்கள்? தமிழ் எழுத்தாளர் சங்கம் தாய் சங்கம், இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியமான சங்கம். ஆனால் மற்ற வகையில் சமுதாய சேவை, இந்த மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மற்றவங்களை தூண்டி நேரடியாக உதவி பண்ணக்கூடிய என்ஜிஓ பல பேர் இருக்கிறாங்க, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் பல பேர் இருக்கிறாங்க, அவங்க நேரடியாக செய்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த இலக்கிய பங்களிப்பு அப்படிங்கிறதோட இந்த சரித்திரம் அப்படிங்கிற மாதிரி சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது இந்த தமிழர்கள் வந்து, அதாவது இந்த கடைசி அலை, அதாவது தமிழகத்துல இருந்து இங்க வந்து நீங்க சொல்லக்கூடிய 40-50கள் அதுல இருந்து வந்ததை வந்து அது முழுமையாக ஒரு தொடர்ச்சியாக அது அந்த சரித்திரம் எழுதப்பட்டு பல இடங்களில் பலவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து த மலேசியன் டில்லமா அப்படிங்கிற ஒரு மலேசிய தமிழர்களின் இக்கட்டான நிலை அப்படின்னு ஒரு நூல் வந்திருக்கு. அந்த நூலை தான் அப்புறம் முடிவெடுத்திருக்கிறாங்க ஆங்கிலத்தில், மலேசியன் டில்லமா அப்படின்னு. அது ஒரு நல்ல கட்டுரை நூல். அது இல்லாமல் சயாம் மரண ரயில்வே பற்றி என்னுடைய நண்பர் சி அருண் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல கட்டுரை நூல் எழுதியிருக்காரு. அதில் மரண ரயில்வியல் போய் இவங்க எப்படி சிரமப்பட்டு எத்தனை பேர் இறந்தாங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது பற்றியெல்லாம் நல்லா எழுதியிருக்கிறேன். அப்படிப்பட்ட சில நல்ல கட்டுரைகள் வந்திருக்கின்றன. பயங்கரவாத காலம் பற்றிய கட்டுரைகளும் நிறைய எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே இருக்கிறது அந்த வரலாறு ஓரளவு. நீங்கள் சொல்வது போல தொகுத்து
ஒழுங்குமுறையாக செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியாவிட்டாலும் தனித்தனியாக துண்டு துண்டாக செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதே போல சோழர் காலத்து தமிழக வரலாறு பற்றி உங்களுடைய நண்பர் ஒருவர் என்னுடைய நண்பர் நடராஜன் அப்படிங்கிறவர் கடாரத்தில் வந்து எப்படி ராஜேந்திர சோழன் கோவில்கள் கட்டினது, அவனுடைய ஆட்சி நடைபெற்றது, அதனுடைய தடயங்கள் இப்போ இருக்கிறது, அங்கு உள்ள வரலாற்று சான்றுகள் இதெல்லாம் திரட்டி ஒரு நல்ல சோழன் கண்ட கடாரம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆங்கிலத்தில் தான் முதல் எழுதினார் கடாரம் அப்படின்னு. அது தமிழில் நான் மொழிபெயர்த்தேன் சோழன் வென்ற கடாரம் அப்படின்னு. அதை பற்றிய நூல் நல்ல நூல் அது, அது இருக்கிறது ஆதாரபூர்வமான நூல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குற போது இப்போ தமிழோடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது மலேசியாவில்? அதாவது நீங்கள் ஒரு ஏற்கனவே ஒரு 60 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உங்களுக்கு இருக்குது, அந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? இது கிண்ணம் பாதி நிறைந்திருக்கிறதா பாதி காலியாக இருக்கிறதா என்ற கேள்விக்கு தான் கொண்டு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழர்கள் இந்த நாட்டில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். மிகப்பெரிய பணக்காரர்களாகவும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் வளர்ந்திருக்கார். ஆனால் இதில் நிர்ணயம் என்னவென்று கேட்டீர்களானால், ஒரு பகுதி நான் நினைக்கிறேன் ஒரு 25-30% தமிழர்கள் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறார். அது வந்து ஒரு சுழற்சி போல பரம்பரை பரம்பரையாக, ஏன்னா அப்பனுக்கு கல்வி இல்லை என்றால் அடுத்த தலைமுறையாவது முன்னேற வேண்டும், அதுவும் இல்லாமல் குடும்ப தலைவனுடைய கவனிப்பு இல்லாமல் அடுத்த தலைமுறையும் படிப்பு இல்லாமல் மிகச்சாதாரண வேலைகள் செய்து வறுமையில் வாழ்வது ஒன்று, அல்லது வறுமையில் வாழ்கின்ற இந்த ஏமாற்றம் இந்த எரிச்சல் இதெல்லாம் குற்றவாளியாக மாறுவதாக உண்டு. இப்போ இந்த நாட்டில் உள்ள ஒரு பரவலான நம்பிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த நாட்டில் உள்ள குற்றவாளிகளில் கணிசமான அளவு தமிழ் பையன்கள் இருக்கிறாங்க. இது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஒன்று, நான் சொன்னது போல நகர்மயமாகும் இந்த தீவிரமான மாற்றத்தில் இவர்கள் தங்களை சரிப்படுத்திக் கொள்ள முடியாமல் தோற்று விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படி தோற்று போன பொழுது அவங்களுக்கு வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குற்றச்செயல்களில் இறங்கி விடுறாங்க. ஆகவே போலீஸ் தண்டனைக்கும் சிறை தண்டனைக்கும் ஆளாகிறார்கள். இன்னும் சில பேர் அதிலும் தோற்று போதைப் பொருளுக்கு அடிமையாக போகிறார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையாக போகிறவர்கள் மிக பலர் மலாய்க்காரர்கள். மலாய்க்காரர்களுக்கு அடுத்து வந்து நம்ம பையங்க தான் இருக்காங்க, நம்ம தமிழ் பையன்கள் இந்திய பையன்கள் இருக்கிறாங்க. ஆகவே இந்த பிரச்சனைகள் இருப்பதனால் இப்போ நம்ம அதிகம் இங்கே எதை பற்றி பேசுகிறோம் என்றால், நான் முன்பு சொன்னேன் அந்த வெற்றி பெற்ற மந்திரிகளை பற்றி நம்ம அதிகம் பேசுவதில்லை. ஆனால் இந்த ஒரு இந்த சமுதாய கரை ஒன்று இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை பார்க்கும் பொழுது திருடுறவன், கொள்ளையடிக்கிறவன், போதைப்பொருள் சாப்பிட்றவன், ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நோயாளிகளாக இருக்கிறவன், எல்லாம் இந்தியனாக இருக்கிறானே, எங்கே போனாலும் இந்தியர்கள் தான் கண்ணுக்கு தெரியறாங்க. மிக சாதாரண கூலி வேலை கூட்டுறது, பெருக்கிறது, கழிவறை கழுவுறது, இந்த வேலைகள் செய்கிறவர்கள் எங்கே போனாலும் இந்தியர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இதை பார்க்கும் பொழுது இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான எண்ணம் வளர்ந்து கொண்டு வருகிறது. மலேசியர் இந்தியர் காங்கிரஸ் ரொம்ப வலுவிழந்து போச்சு இப்போ ஏராளமான பிரிவினைகள் காரணமாக. அவங்களும் அதிகமாக சமூகத்துக்கு செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. ஆகவே புதிது புதிதாக இந்த அரசாங்க சார்பில்லாத இயக்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. தன்னார்வ இயக்கங்கள் எந்த ஒரு இயக்கமும் முழு வெற்றி அடைந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் இப்போதைய ஒரு கலவையான நிலை என்று சொல்லலாம். இந்தியாவுக்கு அடுத்த முறையில் இலங்கை இந்தியா, இதுக்கு அடுத்த முறையில் பார்க்க போனாக்கா மலேசியா தான் இந்திய மக்கள் இருக்கின்ற ஒரு அதிகம் இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. தமிழர்களுடைய மொழி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இன்னும் நிறைய பாதுகாக்கப்படுது. அதில் குறிப்பாக தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருந்து இங்கே தமிழ் வளர்க்கப்படுகின்ற நிலை இருக்கிற ஒரு இடமாக இருக்கு. ஸோ இந்த நிலைமையில் உங்கள் சிந்தனைப்படி தமிழ் மலேசியாவில் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அதுக்கு இன்னும் பெரிய முயற்சிகள் செய்தால் தான் இங்கே வந்து தமிழ் நிலைச்சு நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கின்றீங்களா? தமிழுக்கு இங்கே வந்து தமிழுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகமே இங்கே இருக்கிறது. தமிழுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் நான் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் உயிரை கொடுத்து காப்பாற்றுறதுக்கு முன்னால் கொஞ்சம் பணம் கொடுத்து காப்பாற்றுறேன்னு கேட்டால் அதுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை. அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு உண்டு. அது ஒரு மான பிரச்சனையாக பார்க்குறோம், அது ஒரு பண்பாட்டு பிரச்சனையாக பார்க்கறது இல்லை. தமிழ் இந்த நாட்டில் இருக்கிறது நமக்கு ஒரு மான பிரச்சனையாக இருக்கிறது. அது அந்த 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 ஒரு மான உணர்ச்சி இருந்தால் தான் தமிழ் வாழும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரிகிறது. ஆகவே இப்போ உள்ள நிலையில் தமிழுக்காக அரசாங்கமும் மிகுந்த ஆதரவோடு இருக்கிறது. அரசாங்கம் தமிழுக்கு எதிராக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. தமிழை இந்த நாட்டில் நிலைநிறுத்துவதற்காகவும்
தமிழ் பள்ளிகளுடைய நலனை அவர்கள் வந்து ரெண்டு மூணு ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் வேலை செய்த பேராசிரியர்களை அரசாங்கத்தில் அமைத்திருக்கிறார்கள். பேராசிரியர் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் தமிழ் பள்ளிகளை கண்காணிப்பதற்காகவே தன்னுடைய இட்ரிஸ் இஸ்கந்தர் பல்கலைக்கழக வேலையை விட்டுட்டு சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழக வேலையை விட்டுவிட்டு இப்போது அரசாங்கத்தில் இருக்கின்றார். அவருக்கு வேண்டிய பணமும் தமிழ் பள்ளிகளுக்கு வேண்டிய நிதியும் அரசாங்கமே ஒதுக்கி கொடுக்கிறது. ஆகவே அந்த வகையிலே அரசாங்கம் தமிழுக்கு எதிராக இல்லை, சமுதாயம் தமிழுக்கு எதிராக இல்லை. பெரும்பாலான நீங்கள் மலாய் பள்ளிகளுக்கு தன்னுடைய மாண பிள்ளைகளை அனுப்புகிற ஒரு பெற்றோரை கூட போய் பார்த்து இந்த நாடு தமிழ் பள்ளி வேண்டுமா வேண்டாமான்னு கேட்டார், வேணும்னு தான் சொல்லுவார். அவர் அனுப்ப மாட்டார், ஆனால் பள்ளிக்கூடம் கண்டிப்பாக இருக்கணும், மற்றவர்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். இதில் என்ன பெரிய ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா, உறவியல் தமிழ் வந்து வறுமை சார்ந்த மொழி, வறுமையில் உள்ளவர்களுக்கான மொழிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டு விட்டது. ஏன்னா தோட்டப்புறங்களில் உள்ளவர்களும் நகரத்திலும் ஒதுக்குப்புறங்களில் வாழ்களும் தான் தமிழை இப்பொழுது போய் படிக்கிறார்கள். பொருளாதாரத்தில் கொஞ்சம் வெற்றி பெற்று விட்டால் அவர்களுக்கு வந்து ஒன்று தங்களுடைய பையனை மலைப்பள்ளிக்கு அனுப்புவார்கள், சீன பள்ளிக்கு கூட அனுப்புவார்கள், அல்லது தனியார் பள்ளிக்கு அனுப்புவார்கள் ஆங்கிலம் படிக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து பிற்காலத்தில் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யட்டும் அப்படிங்கிறது. ஆகவே இந்த சமூகத்தினுடைய பொருளாதார நிலை வளர வளர இவங்களுக்கு தமிழ் கல்வியின் மேல் உள்ள அக்கறை குறையும் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே என்ன சொல்கிறது, இருமுனை வாழ் என்று சொல்லலாம். நாம் வந்து இந்த இந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் உயரணும் அப்படின்னு நினைக்கிறோம். பொருளாதாரத்தில் உயரும் பொழுது அவர்களுக்கு தமிழ் மேல் உள்ள பற்று குறையும் என்பதும் தெரிகிறது. பெரும்பாலும் இங்கே நடுத்தர வாழ்க்கை வாழ்கின்ற இந்தியர்கள் மத்தியிலே தமிழ் பழக்கம் ரொம்ப இல்லாமல் அது தெளிவாக தெரிகிறது. ஆகவே அந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அடுத்து வருகின்ற ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டிலே தமிழுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை என்று நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் இன்னொரு உதாரணம் சொல்வது உண்டு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் இப்படி தான் சொல்லிக்கிட்டோம், இனிமேல் இந்த நாட்டில் தமிழ் இருக்காது. ஆனால் இந்த 20 ஆண்டு அல்லது 25 ஆண்டுகள் வரலாற்றை பார்த்தீர்களானால் இப்போது தான் தமிழ் பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இருக்கிறது, தமிழ் ஆசிரியர்கள் ஆக அதிகமாக இருக்கிறார்கள், தமிழ் பத்திரிகைகள் ஆக அதிகமாக இருக்கின்றன, தமிழ் இதழ்கள் ஆக அதிகமாக இருக்கின்றன, தொலைக்காட்சியில் தமிழ் வளர்ந்திருக்கிறது, ரேடியோவில் தமிழ் வளர்ந்திருக்கிறது. ஆகவே நானே சொல்லிக்கொள்ளலாம், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எண்ணியது பொய்த்து போய்விட்டது. இப்போது நான் எண்ணியதை விட மிக அதிகமாக தமிழ் வளர்ந்திருக்கிறது. ஆகவே அடுத்த 25 ஆண்டுகளில் இப்படி நடக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆகவே நான் வந்து ஒரு ஆக்ககரமாக பார்க்கும் பொழுது தமிழ் வளர்ச்சி அடையும் அல்லது நிலைப்படும். தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு நம்ம எடுப்போம்னா மலேசியாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு தனித்துவமான ஒரு நிலை இருக்கு. ஏன்னா இந்தியா விட்டு மிக அதிக தமிழ் மொழிகள் உள்ள ஒரு தேசமாக மலேசியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வந்து நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க. நீங்க வந்து விமான நிலையத்திலிருந்து வர வரைக்கும் நீங்க தமிழ் உடனே பேச முடியுது, அது இந்தியாவில் கூட அந்த நிலைமை கிடையாது. அதுவும் இந்தியர்கள் சொல்லக்கூடியது தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து மலேசியால தான், இந்தியாவில் கிடையாது. அதாவது இந்தியாவின் மிக மூத்த மொழி தமிழ்னு சொன்னாலும் தமிழ் ஒரு ரீஜனல் லாங்குவேஜஸ் தான் இந்தியாவில் இருக்கு. ஆனால் இங்கே வந்து தேசியத்தன்மை இருக்கு. ஆக இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வருங்காலத்துக்கான திட்டங்களை பற்றி பேசுகிற பொழுது இந்த டயஸ்போரா தமிழ்ஸுக்கு வந்து அவங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுப்போம், அவங்களுக்கு பள்ளிகளுக்கு வந்து உதாரணமாக வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஆங்கிலம். இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து அவர்களுக்கு அவங்க வாழ்வது அவங்களுடைய சரித்திரத்தை வைப்பு பொழுது அவங்க என்ன நல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னா அந்த மொழியை வந்து உலகம் பூரா பரவதுக்கு வந்து அந்த மொழி ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார காரணியாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதே போல் நீங்கள் தமிழ் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஹப் அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் ஈஸ்ட் அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து மலேசியாவை வந்து நீங்கள் ஏன் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் பண்ணின மாதிரி தமிழ் மொழிக்கான ஒரு உலகளாவிய மையம் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கக்கூடாது? உருவாக்கலாம், அதற்கான எல்லா வசதிகளும் இங்கே இருக்கின்றன நினைக்கிறேன். அதற்கான பண வசதி கூட இங்கே இருக்கிறது. முக்கியமாக இந்த தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் என்று ஒரு பெரிய சங்கம் இருக்கிறது. அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார நிறுவனமாக ஆகிவிட்டார்கள். அவங்க வந்து தமிழை வளர்க்கறதுக்கு எல்லா விதமான வசதிகளும் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அவர்களெல்லாம் ஏன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த தமிழ் நூலுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய இடமாக இப்போது மலேசியா இருக்கிறது. போன 3 ஆண்டுகளாக தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் 2 பரிசுகள் கொடுத்து வருகிறது. ஒன்று வந்து தமிழ் மலேசியாவில் சிறந்த தமிழ் நூல், அதுக்கு ஒரு பரிசு. 2வது உலகத்தில் சிறந்த தமிழ் நூல் என்று கொடுத்து வருகிறது. இந்த போன 2 வருடங்களிலே ஓராண்டு இலங்கை பேராசிரியர் ஒருவர் அந்த பரிசை வென்றார்.
கடந்த ஆண்டு வைரமுத்து அவர்களுடைய நூலுக்காக, மூன்றாம் உலக போர் நூலுக்காக அந்த பரிசு கொடுக்கப்பட்டது. ஆகவே உலகளாவிய, கண்ணன் சொல்வது போல, உலகளாவிய அளவில் தமிழை வளர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை இங்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்வதை போல உலகம் முழுக்க தமிழை பரப்ப திட்டமிட்டு நாம் ஒரு நிறுவனம் அமைக்க முடியுமா என்றால் அது வந்து தமிழ்நாடு தான் செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு செய்யாமலேயே உலகளாவிய இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் அதை போல் செய்திருக்கிறார்கள். என்னது, தேன் மதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்பதை உண்மையிலே நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் இலங்கை தமிழர்கள் தான். இன்றைக்கு உலகத்தில் எந்த மூலை முழுக்க நார்வேக்கு போனாலும் கூட அங்கு தமிழ் ஒலிக்கிறதுனால அதுக்கு காரணம் இலங்கை தமிழர்கள். அது ஒரு கட்டம், அந்த கட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சமயத்தையும் எடுத்து சென்றார்கள், மொழியையும் எடுத்து சென்றார்கள், கலைகளையும் எடுத்து சென்றார்கள். ஆனால் தமிழை வளர்ப்பதற்காக ஒரு இயக்கம் நடத்த வேண்டும் என்றால் மலேசியாவில் முடியும் என்று நினைக்கிறேன். ஆனால் அது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கிறதே தவிர இப்போது அது ஒரு செயலாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். சரி, நல்ல சிந்தனைகள். இந்த சிந்தனைகளோட எதிர்பார்ப்புகளோட நம்ம வந்து இந்த பேட்டியை முடித்துக்கொள்வோம். உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி பேராசிரியர். ரொம்ப நன்றி சுபா, நல்ல அனுபவம்.